சமீபத்தில் வெளியான குரூப் 1 தேர்வின் முடிவில் தமிழ் வழியில் அதுவும் தொலைதூர கல்வியில் படித்து துணை ஆட்சியராக வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஈரோட்டைச் சேர்ந்த கலைவாணி அவர்கள். ஈரோடு மாவட்டம் நசியனூர் கிராமத்தைச் சேர்ந்த இவரது தந்தை ஒரு அரசு அலுவலகத்தின் கடைநிலை ஊழியராக பணியை தொடங்கி ஒரு எழுத்தராக ஓய்வு பெற்றவர். ஆசிரியராக பணியை தொடங்கிய இவர் வெற்றி பெறணும் அப்படின்ற உந்து சக்தியால் தமிழ் வழியில் பிகாம் மற்றும் பிஎஸ்சி கணிதம் ஆகிய ரெண்டு பட்டங்களை பெற்றிருக்கிறாங்க. பல அரசு வேலையில் பணியாற்றிய அனுபவமும் இவருக்கு உண்டு. கடந்த 2019 ஆண்டு குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று துணை காவல் கண்காணிப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வண்டலூரில் துப்பாக்கிச்சூடு பயிற்சியின் போது காலில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டதால் தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபட முடியாமல் மீண்டும் குரூப் 1 தேர்வு எழுதி தற்போது துணை ஆட்சியராக பணியை ஏற்க இருக்காங்க. அவருடைய வெற்றி பாதையை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க, வாங்க கேட்கலாம். வணக்கம். TNPSC குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று துணை ஆட்சியராக பணியேற்க உள்ள கலைவாணிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களை பற்றி சொல்லுங்களேன். கீதா சுவாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனலுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் என்னை அறிமுகம் செய்ய வாய்ப்பளித்தமைக்கு எனது பெயர் M.Kalaivani. நான் ஈரோடு மாவட்டத்தில் நசினூர் என்ற பகுதியிலிருந்து வருகிறேன். எனது தந்தையார் ஈரோடு மாவட்டத்தில் கலெக்டரேட்டில் பொதுப்பணித்துறையில் பியூன் எனப்படும் ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக இருந்து தற்போது பணி ஓய்வு பெற்றவர். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு 2014 திருமணமாகி 7 வயதில் ஒரு பெண் குழந்தையும் 4 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளனர். பெண் குழந்தை 2ஆம் வகுப்பு அரசு பள்ளியில் படிக்கிறாள். நான் 2020 நடைபெற்ற குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று பயிற்சி துணை காவல் கண்காணிப்பாளராக தற்போது பணியில் உள்ள ஒரு இல்லத்தரசி பிளஸ் பணியில் உள்ள ஒரு பெண். இந்த தேர்வு எழுதலான்னு எப்போ முடிவு பண்ணீங்க? அதற்கு காரணம் யாரு? 2007 டீச்சர் ட்ரைனிங் எனப்படும் டீச்சர் ட்ரைனிங் எனப்படும் ஆசிரியர் பயிற்சி பள்ளியை முடித்துவிட்டு 2007 2012 என்ன செய்வது என்று தெரியாமல் தான் இருந்தேன். என்னென்றால் நான் வீட்டில் வந்து டியூஷன் எடுத்துகிட்டு குழந்தைங்களை வந்து நான் வந்து என்கரேஜ் பண்ணுற ஒரு இடத்துல தான் இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2011 சீனியாரிட்டி அடிப்படையில் தான் வந்து டீச்சர் போஸ்டிங் கொடுக்குற மாதிரி இருந்தது. அந்த இடத்துல எப்படியாவது நமக்கு டீச்சர் போஸ்ட் வந்துடும் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக தான் நானும் இருந்தேன். 2011 வந்து இந்த சீனியாரிட்டி எல்லாம் கேன்சல் ஆகும்போது எங்கள் அப்பாவை வந்து ஒரு தருணத்தில் வந்து ஆஃபீஸில் போய் பார்க்கும்போது அவர் கடைநிலை ஊழியர் வேலை செய்து தான் வந்து எங்களை வந்து பார்க்குற விஷயத்தை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டது ப்ளஸ் நமக்கு இனிமேல் அரசு வேலையே கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கூட படித்து என்னை விட வந்து மதிப்பெண் குறைவாக இருந்தவர்கள்லாம் பொறியியல் பட்டதாரிகளாகவும் இல்லை வந்து என்னை விட மேம்பட்டு இருக்கிற இடத்துல நான் வந்து கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி நான் வந்து 90% வந்து அரசு பள்ளியில் படித்து எடுத்திருந்தாலும் என்னால் வந்து ஒரு எல்லாருக்கூட ஸ்டாண்டர்டாக நிற்க முடியாத நான் உணர்ந்தேன். ஸோ நம்ம என்ன பண்ணணுங்கிறத தேடினேன். தேடுதலுக்கான விடை தான் வந்து TNPSC. அந்த இடத்துல வந்து டெட் எக்ஸாம் அப்படிங்கிறதும் வந்தது. அந்த இடத்துல 2012 வந்து முதல் என்னுடைய அரசு தேர்வுக்கான பயணத்தை தொடங்கி இப்போ 2022 பார்த்தீங்கன்னா 16 தேர்வுகளை வெற்றி பெற்று உங்கள் முன்னாடி நிற்கிறேன் நான். போட்டித் தேர்வுன்னு இந்த தேர்வு மட்டும்தான் எழுதுனீங்களா இல்லை வேறு ஏதாவது தேர்வு எழுதுனீங்களா? போட்டித் தேர்வு என்று டெட் எக்ஸாம் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது தான் என்னுடைய பயணம் வந்து முதன் முதல்ல துவங்கியது. அதுலேருந்து ஆரம்பித்து குரூப் 4, குரூப் 2, குரூப் 3, குரூப் 1 இது நான் 2வது முறை வெற்றி பெறுகிற குரூப் 1. இதற்கு முன்னாடியே வந்து நான் டிஎஸ்பி பயிற்சியில் வந்து இருக்கேன். இப்போ தற்போது மொத்தம் 16 தேர்வுகளை வெற்றி பெற்று 5 அரசு பணியில் பணியாற்றியவள் நான். வேலை பார்த்துக்கிட்டே படித்து இந்த தேர்வில் வெற்றி பெற முடியுமா? கண்டிப்பாக முடியும். வேலை வந்து நமக்கு எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் தான். நமக்குரிய தூக்க நேரம்ங்கிறதோ இல்லை நமக்குரிய ஓய்வு நேரம் அப்படிங்கிறதோ நம்ம வந்து 8 மணி நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த நேரத்தை நான் குறைச்சேன். அதாவது நான் என்னுடைய குடும்பத்தையும் பார்க்கணும். 6 மணிக்கு வந்தேன்னா காலையில் வந்து 9:45 நம்ம வீட்டிலேருந்து கிளம்பினோம்னா 10:00 அங்கே போகணும்னா ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது டீச்சராக இருக்கும்போதும் சரி இல்லை அரசு அலுவலக பணியில் இருக்கும்போதும் சரி 10 to 5:45 வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு அங்கேயே வந்து ஆக்குப்பை ஆயிரும். திருப்பி நான் வீட்டுக்கு வந்து 6:30 நானே தான் வந்து எந்த சர்வெண்ட்டும் இல்லாமல் நைட் டிஃபன் சமைச்சிட்டு குழந்தைங்கள தூங்க வச்சுட்டு 9:00 மேலே உட்காந்து என்னுடைய ஓய்வு நேரத்தையோ இல்லை எனக்கு நான் ஒதுக்கிக்கிட்ட நேரத்தையோ குறைச்சேன். உறக்க நேரத்தை குறைச்சேன். இப்படி குறைச்சி தான் அந்த இடத்த வந்து சாதிக்க முடியும். நமக்கான நேரம் எல்லாமே இருக்கணும். ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா முடியாது. நம்ம சிலவற்றை இழந்தால்தான் சிலவற்றை பெற முடியும். அதனால் நீங்கள் வேலை செய்யும்போது கண்டிப்பாக பொருளாதாரங்கிறது கண்டிப்பாக ஒரு விஷயம் நமக்கு தேவை. அப்போ பொருளாதாரம் இருந்தால் தான் நம்மளால் படிப்புலையும் கவனம் செலுத்த முடியும். அதனால் வேலை செய்து கொண்டே படிப்பது என்பது நமக்கான நேரத்தை நம்ம குறைச்சிக்கிட்டு
அந்த படிப்பு நேரத்தை நம்ம ஒதுக்குனாவே கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும், நீங்களும் சக்ஸஸ் பண்ண முடியும். உங்களுடைய ப்ரிலிமினரி தேர்வுக்கு எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? முக்கியமாக என்னென்ன புத்தகங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிச்சீங்க? நான் 2012 வந்து எனக்கான அடித்தளத்தை நான் அமைக்க தொடங்கினேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த 2012 பார்த்தீங்கன்னா அப்போ தான் சமச்சீர் புக் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. 2017 அகெயின் புக்கு சமச்சீர் புக் வந்து ரிவைஸ் ஆச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த க்வெஸ்சன்ஸ் கேட்டாலும் என்னால் இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுத சொன்னால் கூட ப்ரிலிமினரி எக்ஸாம் என்னால் எழுதி கிளியர் பண்ண முடியும். என்ன காரணம்னா ஒரே பேஸ் தான், அந்த அடித்தளம். அடித்தளம்ங்கும்போது பார்த்தீங்கன்னா 6th to 12th புக் இதுதான். நீங்கள் எல்லார்ட்டையும் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறதுலையோ இல்லை எல்லா விஷயத்தையும் வந்து யார் யார் என்னென்ன படித்தாங்களையோ அந்த விஷயத்தை கலெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கையில் புக்கில் இருக்கு இல்லையா 6th to 12th அந்த சோர்ஸை ஃபஸ்ட்டு சிலபஸ் வைஸ் என்ன இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கணும். 6th ஒரே டாப்பிக்கு இந்த டாபிக் 6th to 12th எங்கெங்கே கவர் ஆகுதுங்கிறத ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். அதுதான் அடித்தளம். அந்த அடித்தளத்துக்கு மேலே நம்ம கட்டுற கட்டடம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் அதர் சோர்ஸ் புக்ஸு. நம்ம என்ன பண்ணுறோம், அதர் சோர்ஸ் புக்ஸை மட்டும் படிச்சிடறோம், ஆனால் அடித்தளத்தை வந்து ஒழுங்காக கட்டாதனால அந்த பில்டிங் அதாவது டிஎன்பிசிங்கிற பில்டிங்கில் வந்து நீங்கள் உள்ளே போகவே முடியல, உங்களால் வெற்றி அடையவே முடியல. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 6th to 12th புக்கில் என்னென்ன இருக்கோ அந்த புக்ஸை வந்து கவர் பண்ணிடுங்க. நான் அப்படி தான் ப்ரிலிமினரிக்கு படித்தேன். என்னால் வந்து 2012 பேட்டர்ன் மாறின போதும் சரி, 17 பேட்டர்ன் மாறின போதும் சரி, 19 பேட்டர்ன் மாறின போது, இப்போ நாங்கள் 22 எக்ஸாம் எழுதும்போது கூட பேட்டர்ன் மாற்றி தான் எக்ஸாமில் வந்து க்வெஸ்சன்ஸ் வந்திருந்தது. அப்படி கூட என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சதுக்கு காரணம் புக்ஸை நீங்கள் தரவாக பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாடல் க்வெஸ்சன் பேப்பர்ஸ், அதை கண்டிப்பாக அடிச்சு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பேஸை கட்டிடுறீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணால் மாடல் க்வெஸ்சன் பேப்பர் ஓஎம்ஆர் ஷீட்ஸ் நான்லாம் என்ன பண்ணனா ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சிட்டேன். அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து நீங்கள் அடிச்சடிச்சு பார்க்கணும். 100 க்வெஸ்சன்ஸ்க்கு நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோம், அந்த மார்க் எவ்வளோ இருக்குன்னா எந்த சப்ஜெக்டில் நமக்கு மார்க் போகுது, அப்போ அந்த சப்ஜெக்டை நீங்கள் நெக்ஸ்ட் வீக் கம்மிங் வீக்கில் வந்து அதிகமான டைம் ஒதுக்கணும். அப்போ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா எல்லா இன்ஸ்டியூட்டோட க்வெஸ்சன் பேப்பரும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இல்லைன்னா ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம ஜாயின் பண்ணால் கூட 30-35 க்வெஸ்சன்ஸ் கிடைக்கும். அந்த இது மூலமாக நீங்கள் வந்து உங்களை எவால்வேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே வர்றதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் பயன்படுத்தினது வந்து பார்த்திங்கன்னா தினமணி நியூஸ் பேப்பர், ஹிந்து நியூஸ் பேப்பர். இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறவங்க வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் படிக்கலாம். அதே மாதிரி இந்த பேசிக் வந்து இந்த விஷயம்தான், ஸ்கூல் புக்ஸ் தான் பேசிக் மெயின். அதாவது எழுத்து தேர்வுக்கு உங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க, அதுக்காக என்னென்ன புத்தகங்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து படிச்சீங்க? நான் 2015 and 2017 ரெண்டு மெயின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்ல என்னால் கிளியர் பண்ண முடியல. எனக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு பயிற்சி எனக்கு இல்லை. நான் நிறைய விஷயம் எனக்கு தெரியும், ஆனால் அது அந்த 3 மணி நேரத்துக்குள்ள எனக்கு கொண்டு வரக்கூடிய பயிற்சி தேவைப்பட்டது. அதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பயிற்சி மையத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சோர்ஸ் புக் அப்படின்னா சில புத்தகங்களை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். தமிழ், தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய தமிழர் நாகரிகமும் பண்பாடும் இந்த புத்தகம், இதுவும் சோர்ஸ் தான். நான் சொல்கிறது எல்லாமே ஸ்கூல் புக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும். படிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் இந்த பாயிண்ட்ஸ்க்கு தான் இதை சொல்கிறேன். அதே மாதிரி இந்தியன் பாலிட்டி லட்சுமிகாந்த், இது யூபிஎஸ்சிக்கும் சரி நம்ம வந்து குரூப் ஒன் ப்ரிலிமினரி மெயின்ஸ் எல்லாத்துக்குமே சரி நம்ம டாப்பிக்கில் சிலபஸில் எது கவர் ஆகுதோ அந்த விஷயத்தை இதுக்கு படிச்சுக்கலாம். அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஆர்எஸ் அகர்வால், இதுவும் ப்ரிலிமுக்கும் மெயின்ஸுக்கும் ரெண்டுக்குமே இந்த புக்கை நீங்கள் பயன்படுத்தலாம் தாராளமாக. அடுத்தது பொது அறிவு களஞ்சியம், இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸுக்குள்ளே வந்து நம்ம மெயின் பாயிண்ட்டை போட்டு எழுதுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சங்கர சரவணன் அவர்களோட பொது அறிவு களஞ்சியம். அடுத்தது என்வயர்ன்மெண்ட் சுற்றுச்சூழல் கல்விக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கு N. Arumugam and V. Kumaresan இவங்களுடைய புக்ஸு. நான் வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம் போட்டு போட்டு தான் எல்லா எக்ஸாமுமே நான் கவர் பண்ணியிருந்தேன். ஜியாகிரஃபிக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா மேப்பு அதே மாதிரி வந்து எந்தெந்த இடத்துல வந்து கண்டென்ட் தேவையோ அந்தந்த இடத்துல பண்ணியிருந்தேன். கணிதம், கணிதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ் மீடியம் வந்து பார்த்திங்கன்னா V. Palanichamy அவர்கள் எழுதிய கணியன் டிஎன்பிசி கணிதம், இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது எல்லாத்த விட பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிஞ்சாலும் எழுத்து பயிற்சி, நான் வந்து அப்பல்லோ டிஎன்பிசி பயிற்சி மையத்தில் படித்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 25 to 30 டெஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு 3 பீரியடுக்குள்ளாரே எழுத வைப்பாங்க. ஸோ அந்த எவால்வேஷன் தான் நமக்கு முக்கியம். 3 மணி நேரத்துக்குள்ளே நம்மளை முடிக்கணுன்னா அந்த மோட்டிவேஷன் நமக்கு தேவை. நேர்முக தேர்வை எப்படி அணுகுனீங்க, அதுக்கு முதல்ல உங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? மெயின்ஸ் வந்து ரிசல்ட் வந்துருச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ. இன்டர்வியூவில் என்னோடய மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நான் 67.5
5.0, அதாவது செகண்ட் ஸ்லாப்னு சொல்லுவாங்க, அந்த மார்க் எடுத்திருந்தேன். இந்த வாட்டி ஃபஸ்ட்டு ஸ்லாப் எடுத்தால் தான் நமக்கு டெப்டி கலெக்டர் கிடைக்கும்னு எனக்கே தெரியும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, எப்படியாவது வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாப் வாங்கணும். அப்போ போன வாட்டி பண்ண தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். இப்போ வந்து அப்பல்லோலேயே வந்து மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பழனிச்சாமி சார்னு அப்படிங்கிறவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார், என்னென்னா வந்து அந்த கலைவாணியோட கையில் வந்து வீணை இருக்குது, இந்த கலைவாணி கையில் என்ன இருக்குன்னு கேட்டார். ஆக்சுவலாக என் கையில் அந்த டைமில் இப்போ இருக்கிற மாதிரி எதுவும் இல்லை, ஆனால் நான் எதுவும் இல்லைன்னு சொல்ல என் கையில் தன்னம்பிக்கை இருக்குன்னு சொன்னேன். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பாட்டில் அவங்க கேட்குற கொஸ்டினாக தான் இருக்கும். அந்த ஸ்பாட்டில் கேட்குறதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கிறத தான் சோதிக்கிற விதமாக தான் இருக்கும். எனக்கு வந்து உள்ளேயே டிஎன்பிசி பேனலில் அப்போயே சொல்லிட்டாங்க, யூ வில் கெட் இட்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க எந்த கொஸ்டினில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாங்க அப்படின்னா, உங்களுடைய உந்து சக்தி எதுன்னு கேட்டாங்க. நான் வந்து ஒரே செகண்டில் சொன்னேன், நானே தான். ஏன் அப்படின்னா, என்னுடைய வந்து சுற்றத்தாரும் சரி, என்னுடைய அப்பா அம்மாவும் சரி, எல்லாருமே நீ ஏதாவது ஒரு அரசு பணியில் இரு, அவ்வளோதான் போதும், அதை தக்க வச்சுக்கோ, ஏன் வந்து இத்தனை எக்ஸாம் எழுதிட்டே இருக்கிற, எதுக்கு உன்னை போட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிற, ஃப்ரீயாக இரு, ஜாலியாக இருன்னு சொன்னாங்க. ஆனால் நானே தான், உனக்கான இடம் இது இல்லை, நம்ம இன்னும் போகணும், இன்னும் போகணும், இன்னும் போகணும்னு நான் என்னை உயர்த்திட்டே வந்தேன். அதனால் ஸோ நானே தான் எனக்கு உந்து சக்திங்கிறத நான் சொன்னேன். அங்கே வந்து மேடம் சொன்னாங்க, யூ வில் கெட் இட் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அங்கிருந்த ஒரு நாலு பேருமே வந்து எல்லா விஷயமும் கற்றுக்கிறதுக்கும் சரி, தெரியாத விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, நீங்கள் தயாராக இருக்கிறீங்க, இந்த விஷயமே உங்களை மேலே கொண்டு போகும், இந்த முயற்சியை மட்டும் நீங்கள் விடாதீங்கன்னு அங்கேயே சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதில் சக்ஸஸ் ஆனேன். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்லாப் 75 மார்க் கிடச்சிது எனக்கு. அதனால தான் இப்போ டெப்டி கலெக்டர் போஸ்டிங் கிடச்சிது. பயிற்சி வகுப்பில் சேர்ந்து படிச்சிங்களா, இல்லை நீங்களே தயார்படுத்திக்கிட்டீங்களா உங்களை? 8 வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ப்ரிலிமினரி லெவல் எக்ஸாமுக்கு இது வரைக்கும் நான் அந்த பயிற்சி மையம் எதுவுமே சேராமல் நான் பயிற்சி பெற்றவள் தான். ஆனால் எழுத்து தேர்வுங்கிற முதன்மை தேர்வுக்கு என்னால் 375 மார்க் வரைக்கும் வர முடிஞ்ச என்னால் உள்ளே ஃபுல்லாக வர முடியாத காரணம், ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு குறையுதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த விஷயத்துக்காக நான் போன இடம்தான் அப்பல்லோ பயிற்சி மையம். நான் வந்து ஆக்சுவலாக வந்து நானே ஒரு பயிற்சி மையம் நடத்திட்டு இருந்த ஒரு ஆள் தான். ஆனால் அப்பல்லோ பயிற்சி மையத்துக்கு ஏன் போனேன் அப்படிங்கும்போது, மெயின்ஸ் எனக்கு வந்து அதாவது என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல. அப்போ சக்ஸஸ் பண்ணலைன்னா நம்ம தவற ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டு அந்த இடத்துல ஒரு மாணவியாக போய் ஜாயின் பண்ண ஒரு 30-35 டெஸ்ட்டு வந்து போன வருஷமும் எழுதினேன். இந்த வருடமும் பார்த்திங்கன்னா வந்து டெப்டி கலெக்டர் ஆகிறதுக்காகவும் எழுதினேன். எழுதி பண்ணி தான் வந்து நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா காம்படிட்டர்ஸ் தேவையான கண்டென்ட்டும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இதாக கொடுத்துருவாங்க. அதாவது வந்து ஒரு சிலபஸ் மாதிரி எப்படி கவர் பண்ணணுமோ அந்த மாதிரி மார்க்காக கொடுத்துருவாங்க. அது நமக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ என்னை வந்து வெற்றி பாதைக்கு எளிதாக வழிகாட்டியது அப்பல்லோ. நீங்கள் கடந்த முறை டிஎஸ்பியாக தேர்வாகி பயிற்சியின் போது காயம் ஏற்பட்டு பின்பு மீண்டும் குரூப் 1 தேர்வுக்கு தயாரான போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? அதாவது நான் வந்து சுற்றத்தார் மத்தியிலும் சரி எல்லார் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஎஸ்பி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு பெருமையாக இருந்த தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து 2 சவ்வு கிழிந்து கால் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதற்கப்புறம் துவண்டு விடக்கூடாது. கடவுள் நமக்கு வந்து என்னைக்கு வந்து நமக்கு வந்து கஷ்டங்களை கொடுக்குறாரோ அந்த கஷ்டத்துலேருந்து போராடி போராடி வரணுங்கிறதுனால, இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பயோடேட்டா. நான் வந்து டிஎஸ்பி செலக்ட் ஆகி கால் முடியாமல் இருந்து அதுக்கப்புறம் சரியானதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ரைனிங் போட்டு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. 1.5 இயர்ஸாக வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள், அதுவும் பொருளாதார ரீதியாக ரொம்ப ஸ்ட்ரகிளானேன். இந்த இது பயோடேட்டாவை எடுத்துகிட்டு எகெயின் சென்னையில் இருக்கிற எல்லா டிஎன்பிசி கோச்சிங் சென்டர்லேயும் போய் கிளாஸ் எடுக்கிறதுக்கு நான் பயோடேட்டா ஃபார்ம் கொடுத்து ரெடி பண்ணேன். ஏன்னா இது போராடணும், இந்த உலகம் போராடலுக்கான உலகம். ஸோ என்ன நான் போராடிக்கிட்டே இருந்தால் தான் நான் ஜெயிக்க முடியும். நான் துவண்டு விழுந்துட்டேன், இல்லைனா வந்து ஓகே டிஎஸ்பி நமக்கு நெக்ஸ்ட் ட்ரைனிங் வரப்போகுது, நம்ம வந்து வீழ்ந்து கிடக்கலாம்னு இருக்கக்கூடாது. நம்ம வீழ்றது இயல்பு தான். அந்த வீழ்றதுலேருந்து எவ்வளோ ஸ்பீடாக எழறோம் அதுதான் நம்மளுடைய வெற்றிக்கான வழிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ டிஎஸ்பி இந்த பொருளாதார ரீதியானதுக்கான ஒரு தேடல், அதே மாதிரியான அடுத்த பயிற்சி தான் இந்த துணை ஆட்சியர் பதவி. ஸோ ரெண்டையுமே பார்த்தேன், பொருளாதார ரீதியும் கவனித்தேன், என்னுடைய படிப்பையும் கவனித்தேன், ரெண்டையும் முயற்சி பண்ணி கூடவே துணை காவல் கண்காணிப்பாளர் எப்போ பயிற்சி கொடுப்பாங்கன்னு அதற்கான தேடலையும் இருந்தேன். அதே மாதிரி என்னுடைய குழந்தைகளையும் கவனித்து கொண்டு தான் ஓடினேன். 2 குழந்தைக்கு தயான பின்பு உங்களால் போட்டித் தேர்வுக்கான படிப்பை எப்படி தொடர முடிஞ்சது? ஏன்னா இதை நீங்கள் சொன்னீங்கன்னா பல பெண்களுக்கு வந்து ஒரு உந்து சக்தியாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் இருப்பீங்க நிச்சயமாக.
இரண்டு குழந்தைகளுக்கு தாயானதுக்கு அப்புறம்தான் என்னால் வந்து போட்டித் தேர்வுலே வந்து இன்னும் ஸ்பீடாக வந்து நான் மோட்டிவேட் ஆகணும்னு நினச்சேன். நம்ம எதை பலவீனம் என்று நினைக்கிறோமோ அதையவே நம்மளுடைய பலமாக மாற்றிக்கணும். என்னால் வந்து வேலை பார்த்து கொண்டு இரண்டு குழந்தைகளையும் பார்த்து கொண்டு நான் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிற என்னுடைய எண்ணமே என்னால் வந்து அங்கே ஆஃபீஸ் என்வைரன்மெண்ட்டில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் என்னால் சமாளிக்க முடியுங்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு கொண்டு வர்றதுக்கு காரணமே என்னுடைய குழந்தைகள் தான். அதே மாதிரி என்னுடைய குழந்தைகள் இப்போ நான் படிக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு 10:30 or 11 o'clock படிக்கிறேன்னா என்னோட பாப்பா வந்து என்னனே தெரியாது, எதுக்காக நான் படிக்கிறேன்னு தெரியாது, ஆனால் அவளும் புக்ஸ் எடுத்து வச்சு உட்காருவா. அப்போ அம்மா படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, நம்மளையும் பார்த்துக்கிறாங்கும் போது எல்லா விஷயமும் நம்மளும் பண்ணணுங்கிற எண்ணம் அவளுக்கு இப்பயே வந்திருக்கு. அப்போ அந்த எண்ணத்தை கொண்டு வர்றதுக்கு எனக்கு திருமணமாகி நான் வந்து இப்போ குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் நான் படிக்கிற விஷயங்கிறது நல்ல விஷயம்தான். ஏன்னா என்னை பார்த்து நான் சொல்லாமலே என்னை பார்த்தே அவள் படிக்கவும் சரி போராடவும் சரி அவளாகவே கற்றுக்கொண்டது எனக்கு மிகவும் வந்து பெருமையாகத்தான் இருக்குது. அடுத்து தேர்வு எழுத நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? என்னுடைய அறிவுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஒரு குட்டி கதையாக நான் சொல்கிறேன். ஒரு மன்னன் வந்து சொன்னார், யார் வந்து இந்த ஒரு கதவுகளை வந்து நான் செஞ்சுருக்கேன், இந்த கதவுகளுடைய இதை வந்து யார் தகர்த்தெறிகிறீங்களோ, அதாவது கதவுகளை யார் ஓப்பன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு என் ராஜ்யத்தில் பாதியை எழுதி தருகிறேன் அப்படின்னாரு. ஒருவேளை யாரால் பண்ண முடியல அப்படின்னா அவருடைய இரண்டு கைகளையும் வெட்டி விடுவேன்னு சொன்னார். இதை எல்லா பக்கமும் தண்டோரா பாட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எந்த இளைஞரும் முன்வரவே இல்லை. ஏன்னா இரண்டு கைகள் போயிடும், நம்மளால் ஓப்பன் பண்ண முடியலனா அப்படிங்கிற நெகட்டிவ் பாயிண்ட்டை தான் எல்லாருமே யோசிச்சாங்க. ஆனால் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் முன் வந்தான். அப்போ ராஜா அவர்கிட்ட கேட்குறாரு, ஏன் உன்னோட கைகள் போயிருமே அதை நீ யோசிக்கலையான்னு. நீங்கள் கைகள் போய்விடும் என்று யோசிக்கிறீர்கள், நான் எனக்கு ராஜ்யம் கிடைத்து உங்களைப் போல் மன்னனாகி விடுவேன் என்பதை யோசிக்கிறேன்னு சொன்னார் அந்த இளைஞர். அப்புறம் அவர் அந்த கைகளை வச்சு இப்படி தள்ளினார். தள்ளின உடனே ஒரு சின்ன குழந்தை கூட திறக்கும் அளவுக்குத்தான் அது எளிதாக இருந்தது. அதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிசி தேர்வுன்னு இல்லை, வாழ்க்கைங்கிறதே நம்ம முயற்சித்தால் எளிதான ஒன்று தான், ஆனால் முயற்சிக்கத்தான் நம்ம யாருமே தயாராக இல்லை. முழு முயற்சியுடன் இறங்குங்கள். டிஎன்பிசி தேர்வு மட்டுமல்ல வாழ்க்கைங்கிற தேர்வுலையும் நம்ம சக்ஸஸ் ஆகிறது கண்டிப்பாக உறுதி. இவ்வளோ நேரம் எங்களோடு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நீங்கள் வாழ்வில் பல வெற்றிகளை பெற்று மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்க வளமுடன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.